அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜன் அவர்கள் என்ன சத்தம் கேக்குது? காமர செல்வியா காணுமா? உங்க ரெண்டு யாரு ஆம்பளை பைய? அது சத்தத்தை பார்த்தா பொம்பளை பிள்ளை சத்த மாதிரி இருக்குது. இல்லடா, நீ ஆம்பளை பைய, நீ லோப்பா. சரஸ்வேதி கோதாவரி அது சொல்ல மாட்டேன். காவிரிடா, காவிரி விழுந்து குளிச்சுட்டு கடைசியா ஒரு கடைசி ஆசை எனக்கு. கடைசியா எங்க வந்திருக்கீங்க? குமரி தீர்த்தத்துல விழுந்து ஒரு தடவை குளிச்சுட்டேன்னா அதை ஏண்டா பாக்குற அண்ணா? குமரி தீர்த்தம் ஆட வந்திருக்காரா? எப்படினா வந்த இடத்துல உங்க சத்தம் கேட்டுச்சு. இந்த
செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா வச்சிருக்கீங்க? நீ வச்சிருக்கிய வச்சிருக்கன்னு நேரம் எல்லாம் காட்சி வச்சிருக்க என்னதான் நடக்குதுங்க என்ன கிச்சு சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சா? இப்ப நான் வர்றேன். ஏமா போங்க, தாத்தா படுத்துட்டாரு. படுக்கிறாரு தாத்தா. உட்கார்ந்து ஆமா,
இப்போ கல்யாணம் மாப்பிள்ளது நீ எதுக்கு கணிஞ்சிட்டே இருக்கியா? சரி, என்ன நடக்குதுன்னு எனக்குமே தெரியல, எனக்கே தெரியல. அண்ணா எனக்கு பயமா இருக்கு. மாப்பிள்ள குட்டியா? அதே கருத்து கேட்கல. நீங்க குட்டி எதுவும் கேட்கல. நான் மாப்பிள்ள குட்டி ஒரு சத்தம் உனக்கு கேட்கல. நான் மகிழ்ச்சியா இருக்காடி. நீ மறுபடியும் கூப்பிடு. கூப்பிடா இல்லையா? அவசர பண்ண மாப்பிள்ள சிங்கத்துக்கு வள போட்டு பிடிக்கிறீங்க, முயலுக்கு கண்ணு வச்சு பிடிக்கிறீங்க, கொசு வந்தா மட்டும் நீங்க ஏன் போய் வழக்கில் படுத்துக்கிறீங்க? நாங்க வழக்கில் படுத்துவோம். இப்ப நின்னு சொல்லுவேன், கருப்பா சகப்பா கண்ண கரேன்னு வளர்த்தியா குட்டட்டேன்னு குண்டா ஒல்லியா முக்கோணமா உருண்டா யான உண்மை வணங்காமல் வந்ததால்தான் பள்ளியை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணமாக உண்மை வணங்காமலே வந்துவிட்டேன். ஆகவேதான் வள்ளிக்கும் வணக்கம் திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. யானை உருவில் தாங்களே வந்து வள்ளிக்கு வணக்கம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும்.
பிள்ளையார் பட்டி கர்ப்பவனாயிரு. தம்பி டேய் ஓட்டாண்டி வேறாண்டி எங்க போனியா? ஆண்டி எந்திரி போன. என்ன மகிழ்ச்சியாவே இருக்கு? என்ன மகிழ்ச்சி? தங்கச்சி கல்யாணம் போகுது, நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு, ஜம்முன்னு மன்மகன் மாறி. எங்க அந்த பிள்ளையா? கைத்த கட்டி எழுத்துட்டான். பாப்பா இப்ப யானை போனாதா? யானை என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டா யாரும் போறீங்க? சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லு. கல்யாணம்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வயசான அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ண வயசாதானே செய்யும். சும்மா சொல்லு. குன்றின் மேல இருக்கும் தோல்ல கை போட முடிக்க மாட்டீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு நடந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை அங்கே சோப பக்கத்துல எல்லாம் எடுத்து போட்டு இருக்கு. அப்படி ஒரு நினைப்பு முன்னாடி மாப்பிள்ளை பாத்திருக்கியா? அது வாங்கிட்டு ஒரு குதிரை ஒண்ணு இருக்குது. என்ன ஒண்ணு குதிரை ஏறி உட்காந்து கால் ரெண்டு கீழே வரசு கழுதை யாருக்குமா ஒரு வேலை கோவரி கழுதை அதை ஓட்டிட்டு வந்துடு. நீங்க வள்ளிக்குதே மாதிரி புறத்தையும் அவுத்துட்டு துப்புரவா? பட்டு சேலை பட்டு பாவாடை பட்டு இது ரவிக்க பட்டு எல்லாம் போட்டு தயார் வச்சிருக்கோம். போயிட்டு அத்தை மகளே போய் வரவா? ரெண்டுத்துக்கு ஆசுபத்திரில அங்கலவா கல்யாணம். தங்கச்சி அப்படி தள்ளி விடுறது உங்களுக்கு ஆசையா இருக்கு? இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க குடுத்து வைக்கணும். அண்ணா அவர் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா தானே சொன்னேன். அவரை நான் உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தாடி இருந்தாலும் அவர் நம்மளை ஏமாத்துறாருமா? அதனால அவர் நல்லா பாத்தியா? எல்லாமே நிறைச்சிருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிறைக்கல, கண்ணங்கரே இருந்தா இருக்கு. என்னது? நான் பிறந்து 38 வருஷம் ஆகுது, அந்த இடம் கண்ணங்கரே இருக்கு. என்ன போட்டு பாத்தியா? புளிய கூட வாங்கி வச்சு தடைய பாட்டு. அந்த இடம் கண்ணங்கரே இருக்கு. Thank you.
உன்னை திருமணம் படிக்க வேண்டும் என்று காலத்திற்காகவே வேடனாக வயோதிக விருத்தனாக திருமணத்திற்கு நாரதர் வருவார் என்றார். காலிலே வீணாக இருக்கிறது. என்னுடைய மாமனார் நம்பிராஜனும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார். சரி, மற்ற மகிழ்ச்சி இது போல கண்டிப்பாக மறந்து கொள்ளணும். அதனால உன்னுடைய தகப்பனுடைய கட்டளை அரச கட்டளை கட்டளையே இட்டால் எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வரம்? தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக இருந்தால் தான் உங்களோட நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதானே முருகா? அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்க. சட்டம்னாவே சிக்கல் இருக்கதா? என்ன சிக்கல்? ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்க. மூத்தவள் இந்த பிள்ளைக்கு முதல் தாரம் கொடுத்தோம்னா அந்தமா கோச்சுட்டு போயிருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா மாமு, வேணா முருகா. ஏங்க, ஏற்கனவே தெய்வானைன்னு ஒரு பெண்ணு இருக்கு. தெய்வானை வள்ளின்னு உலக மக்கள் சொன்னாதான நியாயம். எப்படி வள்ளி தெய்வானை சொல்லுவாங்க? அப்ப எனக்கு முதல் இடம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. இல்ல தரு, இப்ப உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த வேலை கையில முடிச்சுக்கிட்டே இருக்கும் பிறகு. ஆனா எங்களுக்கு வேலைக்கு வேலை ஆயுதம் கொடுப்பீங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்காக ரெண்டு பக்கம் இடி. உங்களுக்கு ஊருக்குள்ள எங்கன இறங்கினாலும் இறங்க நடத்தி என்ன தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் அப்படிதான் கேட்க கூடாது, சொல்லக்கூடாது. மாமா சொல்றாரு நாடு செழிக்க வேண்டும் நல்ல மரபை மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி. உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.